ரம்யாக்கு என்னதான் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா 2000 மைல் 4000 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப்புக்கு போலான்னு என்டர்பிரைஸ்ல போயிட்டு $700 கார் புக் பண்ணப்போ எங்களுக்கு தெரியாது இப்படிலாம் நடக்க போகுதுன்னு. நாங்க போக போற இடம் ஸ்னோவா இருக்குங்கிறதுனால ரொம்ப ஜாலியா ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் ட்ரெயின் ரைட் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து $1000 பே பண்ணி அட்வான்ஸா புக் பண்ணிட்டு 5 நாள் தங்குறதுக்கு $700 பே பண்ணி ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு அகாடமி ஸ்போர்ட்ஸ்ங்கிற கடைக்கு போய் பூட்ஸ், தெர்மல் சாக்ஸ், கிளவுஸ், கொள்ளக்காரி மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு பாலக்லாவா எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அப்படியே பர்லிங்டன் போயிட்டு நல்லா ஜாலியா ஜாக்கெட் எடுத்துட்டு இருக்கும் போது வருஷம் ஃபுல்லா லீவை சேர்த்து வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு 10 நாள் லீவ் போட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு. அப்ப நான் ஆப்பு வைக்க போறேங்கிறது தெரியாது. வாங்கின எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிஞ்சா சமைக்கலான்னு குக்கர், சாண்ட்விச் மேக்கர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அவசர அவசரமா அர்ஜென்ட் கேர் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிருச்சு. அங்க போய் 4 மணி நேரம் 104 டிகிரி காய்ச்சலோட உட்காந்து டாக்டரை பார்த்தா ஒரு ஊசி கூட போடாம டெஸ்ட் எடுத்து ஃப்ளூ இருக்குன்னு ஒரு வாரம் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.